அதையே எவனா கேட்டு இங்கேயாவது பேசக்கூடாது, போய் பேசல, உண்மைதான் பேசுறேன். நல்லா இருந்தது, நல்ல உழைப்பு, தேவியோட உழைப்பு. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவர் அவர் கை நிஜமாவே இருக்கானா எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. எல்லாருமே அவங்களோட பங்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் டூவீலர் மாற்றி மாற்றி வேற வேற கேரக்டரை பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. திரௌபதி, அர்ஜுனன், எல்லாருமே அரசர் எல்லாருமே நல்லா பண்ணீங்க. இந்த ஸ்மெல் பண்ணிகிட்டே பண்ணீங்க, அந்த இவ்வளோ கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறது. ஒரு குறை வந்து உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கிறது வந்து என்னன்னா, அந்த பீமன் படத்தில் இருக்கும்போது அவனோட ஸ்மெல் வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சான்றது மட்டும்தான் கேள்வியாக இருந்தது. அது 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 மட்டும்தான் ஒரு குறையாக தோன்றது எனக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் லைட் ஆஃப் ஆனோடனே கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். மறைகிற வரைக்குமே உங்களோட கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்க. சிறப்பான விஷயம் அது மாதிரி என்னடா அதை பார்க்கறது, லைட் ஆஃப் ஆனால் ஓடுவாங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்தந்த குணாதிசயோடு நடந்து போனது வந்து அந்த கேரக்டரில் நீங்கள் ஒன்று இருந்தது தெரிஞ்சது. எந்த இடத்துலையும் பார்வையாளர்களுக்கு வந்து தவறாக ஒரு இமேஜை கொடுத்துருப்பாங்கல்ல, கவனமாக இருந்தது, கவனமாக இருந்தீங்க. அப்புறம் தமிழ் வந்து எனக்கு புரியலை, சில இடங்களில் தூய தமிழ் வந்தது, சில இடங்களில் வந்து மெட்ராஸ் பாஷை உள்ளே வந்துச்சு, போடும் போடும்லாம் நிறைய வாட்டி பேசுனீங்க. அது என்னன்னு எனக்கு புரியல, ஏன் அது அவ்வளோ தூரம் எனக்கு ஆமாம் போடும்ன்றது. ஆ இல்லை அது எனக்கு தெரியல, போடும்னா நாங்கள் வந்து மெட்ராஸ் பாஷைன்னு நினச்சிட்டு இருக்கோம், என்னப்பா போடுவான் அப்படிம்பாங்க. அதனால எனக்கு அது புரியல, அது ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணீங்கன்னு அவ்வளோ தூரம் கவனிக்க முடியல என்னால். அப்படியா? இல்ல இல்ல, மாடர்ன் லுக்ல சில இடங்கள்ல வந்து அது தமிழ் தானே, அது மட்டும் என்ன தூய தமிழ்ல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னுடைய எண்ணம். நன்றி.